ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பத்மா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்ட்டு தாங்க. பிரியாணின்னு சொன்னாலே போதுங்க, பிடிக்காதவங்க வந்து மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. அதுவும் பாய் விட்டு பிரியாணின்னு சொன்னாலே போதும், உண்மையிலே டேஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் வந்து 50 பேருக்கு வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணுறோம். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்குற அந்த அளவுகளை வந்துட்டு பாதியாக குறைச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா யார் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி கலக்காடு ஊரில் உள்ள மாஸ்டர் ருஷி அப்படின்னு வந்துட்டு ஹோட்டலோட உமர் பாய் மாஸ்டர் தாங்க நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயுமே வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லாட்டி வேறு எதுனாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு இவங்கக்கிட்ட புக் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலே நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இவங்கள தான் கூப்பிட்டுருந்தோம். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணுன்ட்டு வந்துட்டு இவங்கள்ட்ட கேட்டு வீடியோ எடுத்துருக்கிறேன். இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இவங்கள கூப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நீங்கள் கலக்காடு போனாலுமே நம்ம மாஸ்டர் ருஷி ஹோட்டலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலேயே உங்களுக்கு வந்து சைடில் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அது போக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறுபடியும் உங்களோட அந்த இதுக்கு பிரியாணியை செய்கிறதுக்கு தேவையான அளவுகள் இவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போலேயே நீங்கள் வீட்லேயும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க, வாங்க விட்டா நான் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் வீடியோ முடிகிற வரைக்கும். ஸோ அவங்க பிரியாணி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம், வாங்க. Thank you.